ஹலோ மக்களை, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மீஜா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கே போகிறோம்னா வெள்ளியங்கிரி ட்ரிப் போகலான்ட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, பட் நான் இப்போ தான் போடுறேன், டைம் கிடைக்கல, ஒரு ரீபிசி. சரி, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலரான வீடியோஸ் போடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஒரு 7 மணி நேரம் ட்ரிப்புக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக கோயம்புத்தூரில் இருக்க வெள்ளியங்கிரிக்கு வந்துட்டோம். பட் காலையில் சூப்பரான ஒரு சன்செட்டோடு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம். இந்த வெள்ளியங்கிரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ட்ரக்கிங் பிளேஸ் அப்படின்றதில் வந்து இது வந்து ரெண்டாவது ரொம்ப டஃபஸ்ட்டு ட்ரக்கிங்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பொதிகை மலை சொல்லுவாங்க, ஆனால் பொதிகை மலைக்கு நம்ம ட்ரக்கிங் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அலௌட் இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து அடிவாரத்துக்கு ரீச் ஆகணும். இங்கே வேணால் கண்டிப்பாக ஒரு குச்சியோடு தான் போகணுன்றது போய் தேவையில்லாதவங்க போகிறதில்ல, பட் ஆனால் அந்த குச்சி இருந்தால் தான் நம்மளால் போக முடியுன்றது நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு வழியாக நல்ல கூட்டத்தோட காலையில் முத மலையை ஏறணும். இந்த மலை பார்த்தோன்னா மொத்தம் 7 மலை 7வது மலை உச்சியில் தான் வெள்ளியங்கிரிநாதர் இருக்கார். ஒரு வழியாக ரொம்ப நாக்கு தள்ள முத மலையை வந்து ஏறி முடித்தோம். ஸோ இந்த வழியோட முத மலையோட வழி வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் மட்டும் தான் படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் படிக்கட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இதுவாச்சும் இங்கே இருக்குது. அடுத்த மலைக்கு ஒரு வழியாக இப்போ தான் போக போகிறோம். ஸோ 2வது மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். 2வது மலைன்றது வந்து பெருசாக படிக்கட்டு அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஸ்லோப்பான ஏரியாவாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, மலை வந்துச்சுன்னா நிறைய அட்டைப்பூச்சிங்க ஏறும். ஸோ எங்கேயுமே வந்து கீழே புல்வெளியில் உட்கார வேணாம்னு சொல்லி ஆப்போசிட்லேருந்து வந்தவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. 2வது மலை ஏற கொஞ்சம் தூரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. உடம்பெல்லாம் புகையாக வந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு சட்டையை கழட்டிட்டு பார்த்தா உடம்புலேருந்து ஒரே புகையாக, என்ன காரணம்னு எல்லாம் சுற்றிக்கிறவங்களும் அப்படி வேடிக்கை பார்க்குறாங்களே, என்னடா அதிசயமாக இருக்குன்ற மாதிரி. ஸோ எப்படின்னா இப்போ வெள்ளம் வேச்ச மாதிரியே இருக்குங்க, உடம்பு ஃபுல்லாகவே புகையாக வருது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஏன்னா ஆக்சுவலி நான் போட்டுருந்து பிளாக் டிஷர்ட், அந்த டிஷர்ட் போட்டுட்டு ஏறினதுனால வெயில் ஓவர் ஹீட் ஆகிட்டு உடம்புலேருந்து புகையாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே ஷாக்கு. சரி, ஆனதாச்சு வந்ததை பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு 2வது மலை, ஸோ இதுதான் வழுக்கு பாறைன்னு வாங்க, இந்த 2வது மலை வழுக்கு பாறையில் ஏறியாச்சு. அடுத்தது இங்கே பார்த்தா அதுலாம் சங்கு ஒதுக்கிட்டு இருந்தாங்க. சங்கு மீன்ஸ் இது பேர் என்னன்னு எனக்கும் தெரிலங்க, பட் வரவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பயங்கர ஸ்ட்ரென்த் கொடுத்து ஊதுனோம் போல. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்களும் ஒரு 5 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே அடுத்த மலைக்கு நோக்கி பயணப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மலையில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தான் பாம்பாட்டி சித்தர் குகைன்னுவாங்க. இப்போ உள்ளே தான் அவர் வந்து தியானம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு அவருக்கான லிங்கமோ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்து கும்பிட்டு இதுக்கு பக்கத்துலே இந்த சித்தர் கோவை பக்கத்தில் தண்ணி பிடிக்கிற ஒரு இடம் இருக்கும். ஒரு சின்ன பைப்பில் தண்ணி ஒரு மூலையில் வந்துட்டுருக்கும். இந்த 7 மலையில் 2 இடத்துல தான் தண்ணி குடிக்கிறதுக்கான குடிக்கிற தண்ணிக்கான வழியே இருக்கும். நீங்கள் வேறு எங்கேயும் கடையிலும் விற்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலை கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 வாட்டர் பாட்டிலாச்சும் எடுத்துகிட்டு போங்க, இல்லைனா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி ஒரு வழியாக நாங்களும் வயிற்றப்ப தண்ணியை குடிச்சிட்டு ஏற ஆரம்பித்தோம். ஸோ இந்த மலையில் ஆச்சரியம் என்னென்னா, ஒரு சிலர்லாம் 80 வயசு தாத்தாங்க, அவர் அசால்ட்டாக மெதுவாக ஏறிக்கிட்டு இருக்காரு. எப்போ ஏறினா கேட்டால் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏறியிருக்காரு, இப்போ தான் 3வது மலையே வந்திருக்காரு. அப்படி தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி எனக்கெல்லாம் டோட்டலாக 2வது மலையே ட்ரெயின் அவுட் ஆகிருக்குங்க, ஒன்றுமே முடியல. ஒரு 3வது மலையை தாண்டும் போது இப்படி ஒரு வியூ ஸ்பாட் தெரிஞ்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் உக்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்தா இந்த நம்ம ஈஷா யோகா வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. ரொம்ப சின்னஸாக தெரிஞ்சிச்சு, ஆனால் அங்கே பார்த்தா தான் தெரிஞ்சது எவ்வளோ பெருசு. என்ன காமெடின்னா, நான் இந்த எல்லா வீடியோஸ்க்கும் நான் அதுலேயே கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருந்தேங்க. பேக்ரவுண்டில் என்னாச்சு, என் கூட வந்த நண்பர் பாட்டு போட்டே வந்தார்களா, அதெல்லாம் காப்பி ரைட் கிளைமுக்கு வந்துடும்ட்டு வேறு வழி இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து 5வது மலையை தாண்டிட்டோன்னு நினச்சோம், ஆனால் அதெல்லாம் கிடையாது, இதுதான் 4வது மலையை தாண்டியிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வியூ கிடச்சிச்சு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மலையோட சைட்லேயே நாங்கள் நடந்து போகிற மாதிரி வந்துச்சு. அந்த வியூ பார்த்துட்டே நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதாச்சும் நீங்கள் என்ன தான் வீடியோவில் பார்த்தாலும் நேரில் அப்படி ஒரு பார்க்குற விஷயங்கள் பற்றியா, அது ஒரு ஃபீல், அந்த ஃபீலை அருமையாக கொடுத்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டுனால கொஞ்சம் களைப்பு கம்மியாச்சு. இன்னொன்று காற்றும் ரொம்ப சில்லுன்னு வந்துச்சு. ஏதாச்சும் ஏன்டா கோயம்புத்தூர் சில்லுன்றது அன்றைக்கி தாங்க தெரிஞ்சு, அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கங்கே அந்த ரைட் சைடில் இந்த மாதிரி கடையெல்லாம் இருந்துச்சு. வந்த பசிக்கு இருக்கிறதெல்லாம் மொத்தமாக மேய்ஞ்சிட்டோம். ஸோ ஆனாலுமே எங்கேயுமே தண்ணி பாட்டில் இருக்காதுங்க. ஸோ அதனால் அது பெரிய ரிஸ்க்கு. ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் இப்போதைக்கு 5வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு காமெடின்னா, நாங்கள் 5வது மலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
ஓ இது தாங்க இந்த மலை தான் கடைசி, இதை ஏறிட்டிங்கன்னா கடைசியில் சாமி இருக்கும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏறி இந்த பக்கம் பார்த்தா அதான் தெரியுது இதுக்கு ஈக்குவலாக அதை விட பெரிய மலை அந்த பக்கம் ஒன்று தெரியுது. அப்புறம் பார்த்தா அதுதான் ஆறாவது மலை, அதை ஏறினா ஏழாவது மலைன்றாங்க. அட பாவீங்களா நாக்கு தள்ளிருச்சாப்பான்னு பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போனோங்க. இதில் எங்கள் அண்ணன் பார்த்தான்னா ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு அவன் பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கான். அட பாவி இங்கெல்லாம் மனுஷன் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே போக முடியல, நீ என்னடான்ற மாதிரி ஆகிடுச்சிங்க. ஆனாலும் இவன் பயங்கரமாக, ஆக்சுவலி அவன் வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுனால கடை கடைக்கான ஏறிட்டாப்பில் எங்கள் அண்ணன். பின்னாடி நானும் எங்கள் பிரதரும் தான் மெதுவாக பேசிக்கிட்டு, அதுவும் எங்கள் பிரதர்லாம் பார்த்துக்குங்க ரெண்டு கோலை வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக நடக்கிறோம் போய்கிட்டே இருக்குங்க. ஒரு வழியாக அஞ்சாவது மலையை முடிச்சுட்டு ஆறாவது மலை வந்து இறக்கும். எல்லா மலையும் ஏறணும், ஆறாவது மலை வந்து இறங்கி ஏறணும். அதுக்கு நேராக வைக்கலாமேடானா வாய்ப்பில்லை ராஜான்ட்டாங்க. சரி என்னடா இங்கே பொத்து பொத்துன்னு குழியை நோண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு பாறை இடித்து அதை தான் திருநீர்னு வேறு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அது அவங்க நம்பிக்கைன்னு போய் பார்த்தா உண்மையாகவே திருநீர் மாதிரி தாங்க இருக்குது. அங்கே போனால் தான் ஒரு ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ், அது அருவின்னு வாங்க, அருவியெல்லாம் இல்லை ஆறு தாங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பாறை அடியில் பார்த்தா தண்ணிக்கு உள்ளே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தில் குளிச்சுட்டு அந்த லிங்கத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஏழாவது மலையை ஏற ஆரம்பித்தோம். ஸோ ஒரியா இந்த சாமி வந்து ஏழாவது மலைக்கு கூட்டின் வந்துட்டார் என்னையே. ஏழாவது மலை பார்த்தீங்கன்னா நேராக 90 டிகிரி லேனி வச்சு ஏறான்றது கொஞ்சம் கம்மியாகுது, அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம பெரிய கஷ்டம்லாம் இல்லை, போகிறதுக்குள்ளே நாக்கு தண்ணி ஃப்ளாட் ஆயிடுவேன். அதுக்கு எனர்ஜியாக சுண்டல் சாப்பிட வாங்கியிருக்கோம். எப்படியோ அந்த சுண்டலை சாப்பிட்டோம். விறுவிறுன்னு ஏறி 10 நிமிஷத்தில் மேலே ஏறலான்னு நினச்சி மேலே ஏறுனா 10 ஸ்டெப்புக்கு ஒரு முறை 10 நிமிஷம் உட்கார விட்டாங்கப்பா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, காலெல்லாம் ஒன்று லெஃப்ட்டுக்காக போகுது ஒன்று ரைட்டுக்காக போகுது. அது பாட்டுன்னு என் கேட்சே கேட்கல, அது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்குது ஒரு பக்கம், இல்லைன்னா கம்மான் படுத்துருது. ஒரு வழியாக 10 நிமிஷத்தில் ஏறலாம்னு நினச்சதை ஒரு மணி நேரத்தில் ஏறி முடிச்சு ஏழாவது மலைக்கு எட்டி பார்த்தா அப்படி ஒரு பிரெத் டேக்கிங் வியூன்னுவாங்கல்ல, அப்படி ஒரு அருமையான காற்று. அதுவும் இல்லாமல் இந்த இடம் கிட்டத்தட்ட மினிமம்மாக எனக்கு தெரிஞ்சு 20 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு அப்படியே சும்மா சில்லுன்னு இருந்துச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் மலையாக தாண்டா இருக்குது, நம்ம எப்படி தாண்டா ஏறி வந்தோன்ற மாதிரி ரைட்டில் பார்த்தாலையும் ஃபுல்லாக மலையாக இருக்குது, லெஃப்டில் பார்த்தாலையும் மலையாக இருக்குது. சரியான வியூங்க, அந்த இடத்துல நிற்கிறதே ஒரு ரம்யமான காட்சியாக இருந்துச்சு. ஸோ அந்த காட்சியை அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு வழியாக நம்ம தேடி வந்த வெள்ளிங்கிரி நாதரை போய் பார்க்குறதுக்கான தருணம் வந்துருச்சு. ஸோ அந்த அருள் என்ன தான் நம்ம ஏறி வந்த கஷ்டம் இருந்தாலும் இந்த நிமிஷம் எல்லாமே போயிடுச்சுங்க. சுத்தமான ஒரு மனசோட நம்ம போய் சாமியை பார்த்தாச்சு, பார்த்துட்டு இறங்கவும் ஆரம்பித்தாச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம ஏறுறதுக்கு பார்த்தோம்னா 6 மணி நேரம் ஆயிருக்கு, ஒரு பட்டையை போட்டு 6 மணி நேரம் ஏறி முடிச்சிட்டோம். ஆனால் என்னென்னா இறங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 3 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இறங்கி முடிக்க எப்படியும் 8 மணி ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். ஸோ அடுத்த வீடியோஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை யோசித்து வச்சுருக்கோம், என்னங்க நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம். ஸோ ஆனால் போடத்தான் முடியலை, பட் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போடுறோம். ஸோ திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா இத்தனைக்கு இது ஒரு 11 மணி நைட்டுங்க, எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இதே போல் நாங்கள் பல வீடியோஸை போட தயாராக இருக்கோம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.